வணக்கம் நெருப்பு தமிழர். சொனமுத்தா போச்சா? எல்லாமே போச்சு. 68,307 கோடி தள்ளுபடி, எல்லாம் போச்சு. என்ன செய்ய போகிறோம்? அவன் சோத்துக்கு வழி இல்லாமல் கொரோனாவுடைய காலகட்டங்களில் தெருக்கோடியில் கிடக்கிறான். இங்கே வந்து 68,307 கோடி தள்ளுபடியான். மிகச்சிறந்த ஒரு அரசு, தேசபக்தர்கள் போல இந்த உலகத்திலேயே ஆட்சி எவராலையும் செய்ய முடியாது. இந்தியாவினுடைய ஆட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியாக இருக்கு. இதில் மக்கள் 3,000 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போய் அதற்கப்புறம் இங்கே சோத்துக்கு வழி இல்லாமல் அன்றாடம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவற்றுக்கெல்லாம் வந்து ஒரு எந்த விதமான ஒரு மாநில அரசுகளுக்கும் இந்தியாவிடம் கொடுப்பதற்கு நிதி இல்லை. ஏன்னா மத்திய அரசில் வந்து காசு இல்லையா. ஆனால் இன்றைக்கு ரிசர்வ் பேங்க் வந்து என்ன செஞ்சுருக்குது அப்படின்னு கேட்டால் 68,307 கோடியை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கான். வராக்கடன் தள்ளுபடியாம். இதில் வந்து 3 நபர்கள் மிக முக்கியமானவர்கள். இதில் வந்து மெகுல் ஜோக்சி அப்படிங்கிற ஒருத்தரையும், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் கிங்ஃபிஷர் விஜய் மல்லையா எல்லாருக்கும் தெரியும், அப்புறம் நமக்கு இது எப்பவும் போல தெரியும் நீரவ் மோடி அவர்களை. இப்போ இதில் வந்து இந்த மெகுல் ஜோக்சி அப்படிங்கிறவர் வந்து யார் அப்படின்னா, இவரெல்லாம் வந்து ஒரு வைர வியாபாரி. இப்போ வைர வியாபாரிகளுக்கும் தங்க வியாபாரிகளுக்கும் தான் இதில் வந்து அதிகமாக இன்றைக்கு வந்து எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. இதில் மொத்தம் வந்து 50, இதில் கிட்டத்தட்ட 50 மிக முக்கியமான முக்கியஸ்தர்கள் வந்து 50 பேருக்கு மேலே வர்றாங்க. இப்போ இதில் ஒட்டுமொத்தமாக முதல்ல வந்து இந்த மெகுல் ஜோக்சிக்கு வந்து 5,492 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கு. இதில் வந்து கில்லி இந்தியா சார்பில் 1,447 கோடியும், அதற்கப்புறம் நட்சத்திர பிராண்ட் சார்பில் 1,109 கோடியும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. யாருக்கு அப்படின்னா, இதில் மொத்தமான அவருடைய தொகை வந்து 5,492 கோடியை வசூல் செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு, அவரும் இந்த நாட்டில் இல்லை இன்னைக்கு வந்து, அதாவது நம்ம ஆண்டிகுவா வளைகுடாவில் இருக்கக்கூடிய, அதாவது பெர்முடாஸில் அவர் வந்து தங்கியிருக்கிறாரு. பொதுவாக அவருடைய உறவினர் தான் நம்ம நீரவ் மோடி. அவர் எங்கே இருக்கிறாரு? லண்டனில் இருக்கிறாரு. இப்போ பொதுவாக இந்த நாட்டில் என்ன தான் நடக்குது? இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா கடன்களையும் தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அரசாக இருக்குது. ரெண்டாவது பெரிய கடனாக பார்க்கும்போது, இன்றைக்கு வந்து ஒரு அக்ரோ நிறுவனம் இருக்குது, இந்த ஏஇஐ அப்படிங்கிற ஒரு அக்ரோ நிறுவனம். இவங்க வந்து 4,314 கோடி கடன் பெற்றிருக்கிறாங்க. இப்போ இதில் இந்த பேரெல்லாம் பார்த்தா ஒரு பேர் கூட தமிழன் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வேணா தமிழகம்ல கடன் வாங்கியிருந்தாங்க கூட ஒரு மனசு ஆறி இருக்கும். பூரா வட இந்தியர்கள் தான். வாலா, அதுக்கப்புறம் ஜஞ்சய் ஜூஜன் வாலா அப்படின்ற ஒரு ரெண்டு பேர் இந்த பட்டியலில் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துல வர்றாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து அதற்கு அடுத்து இன்னொரு அடுத்த இடத்துல வரக்கூடியவர் வந்து ஒரு வைர வியாபாரி. வைர வியாபாரி ஜதின் மேத்தா. இப்போ இவர் எவ்வளோ வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா 4,076 கோடி இவரும் வந்து கடன் வாங்கியிருக்கிறாரு. இவர் இது வரைக்கும் கட்டினது கிடையாது. இவருக்கும் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இப்போ இதுவரையில் 2,000 கோடி கடன் பெற்ற வகையில் இருக்கக்கூடியவங்க யாருன்னா, ரோட்டோமாக் குளோபல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து 2,000 கோடி கடன் பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து கோத்தாராரி அப்படின்னு, இதில் வேறு அசிங்கமாக வேறு வந்துருப்போது வாயில், அந்த குடும்பம் வேறு 2,850 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கு. இதில் குடோஸ் கெமி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து 2,326 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. இதில் அதுக்கப்புறம் வந்து பாபா ராம்தேவ் பாலகிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு குழு நிறுவனம் வந்து, அது அந்த நிறுவனம் எது அப்படின்னா ருச்சி சோயா நிறுவனம். இதில் 2,212 கோடி ரூபாய் வந்து அவங்க வந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க. இதில் இதற்கப்புறம் இப்படி ஒட்டுமொத்தமாக கடன் வாங்கியவர்களுடைய பட்டியலை பார்க்கும்போது, அதற்கு அடுத்ததாக ஜூம் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட்ங்கிறவங்க வந்து 2,012 கோடி ரூபாயை கடன் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக 1,000 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் பெற்றவர்கள் வந்து 18 நிறுவனங்கள் வந்து இருக்கு. இதில் விஜய் மல்லையா கிங்ஃபிஷர் வந்து 937 கோடி ரூபாய் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அது கணக்கு வழக்கில் வரும்போது எவ்வளவு தெரியல, எவ்வளோ வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. மொத்தம் இதுவரையில் 1,000 கோடிக்கு, அதாவது 1,000 கோடிக்கு மேலே 25 நிறுவனங்கள் வந்து இது வரைக்கும் ஒட்டுமொத்தமாக வாங்கியிருக்கிறாங்க. மொத்தம் வந்து 50 பேர் பட்டியல் வந்து இருக்கு. இதில் யாருக்கெல்லாம் முதலிடம் கொடுத்துருக்குற அரசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்க நகைகளும் வைர நகைகளும் இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் தான் இதில் வந்து மிக முக்கியமான ஆட்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது தான் உண்மை. இப்போ இதை வந்து, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சாகே கொகாலே அப்படிங்கிற ஒருத்தர் தான் தொடர்ந்து வந்து ஆர்டிஐ மூலமாக இருக்கக்கூடிய ஆர்வலர் தான் இந்த செய்திகளை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கிறாரு.
அதுக்கப்புறம் 2014 ஆண்டுல இருந்து 2019 இந்த கணக்குக்குள்ள பார்க்கும்போது 6.66 கோடி ரூபாயை கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி என்பது குற்றம் சாட்டியுள்ளது. இப்ப இந்த மூணு பேரும் கிட்டத்தட்ட இப்ப தற்போதைய சூழல்ல 2019 செப்டம்பர் 30க்குள்ள இந்த இருக்கக்கூடிய இந்த தேதிகளுக்குள்ள நம்ம பார்க்கும்போது இவர்கள் கடன் பெற்று கிட்டத்தட்ட இப்ப இத்தனை 68,307 கோடிகளை இவங்க வந்து கடன் தள்ளுபடி செய்திருக்கின்றது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஐயா இந்திய அதாவது டிஜிட்டல் அரசு இதை வந்து செய்திருக்கு. அப்போ இதை நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு இதை நாம எந்த விதங்கள்ல எடுத்து செல்வது, இப்ப கணக்கியல் ரீதியாக இந்த தொகைகளை வந்து கணக்கு கட்டிருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு முறைகளும் இப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ இதுவரைக்கும் ரிசர்வ் வங்கி ஏன் இதை பண்ணிச்சு, ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இதுக்கு வந்து விளக்கங்கள் கொடுப்பாரா என்பது உட்பட பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கு. இன்றைக்கு மக்கள் எல்லாம் தெருக்கொடியில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, கடன் வாங்கின யாருமே இங்கே கிடையாது. இன்றைக்கு விஜய் மல்லையா லண்டன்ல இருக்கிறாரு, நீரவ் மோடி லண்டன் போயிட்டாரு, இன்னொருத்தர் பெர்முடாஸ் பக்கம் போயிட்டாரு, இங்கே இருக்கிறவங்க யாருமே இல்லை. ஆனால் இவர்களுடைய கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளினுடைய கடன் என்பது, விவசாயிகளுடைய கடன் கேட்டால் அது யாரும் அவங்க தள்ளுபடி செய்வாங்களா? மாட்டாங்க. விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்குமா? இந்த அரசு கொடுக்காது. அதே போல் விவசாயிகள் வந்து நகைகள்லாம் அடகு வைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த விவசாயிகளினுடைய நகை அடகெல்லாம் இது வரைக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கா? ஏதோ ஒரு காலகட்டங்களில் இருந்திருக்கே தவிர இப்போதைக்கு இல்லை. அப்போ தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இங்கு இருக்கக்கூடிய அரசு கார்பரேட்டர்களுடைய கைக்கூலியாகத்தான் செயல்படுது. அதில் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் முதலிடம் வகிக்கின்றார் என்பதில் மாற்று கருத்து அல்ல என்பது தான் தெளிவான ஒரு உண்மை. இப்போ தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி வந்து தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துட்டு தான் இருக்குது. அதற்காக நான் வந்து காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கலை. இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏழை தாயினுடைய ஒரு மகனாக விளங்குகின்ற ஐயா மோடி அவர்கள் ஆட்சியில் இது போன்று தொடர்ந்து நடைபெற்று வருவது என்பது மிகுந்த வேதனையை அளிக்கின்றது. இன்றைக்கு இந்த சூழலில், கொரோனாவினுடைய காலகட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழலில் தொடர்ந்து இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் அதாவது சோற்றுக்கே வழி இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில், இந்த நேரங்களில் எதற்காக இதை வந்து இவ்வளவு கடன்களை தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்விகளை பலரும் எழுப்புகின்றார்கள். அதில் நானும் ஒருவனாக, ஒரு சாமானியனாக இந்த கேள்விகளை எழுப்புகின்றோம். தொடர்ந்து தேசபக்தர்கள் நாங்கள் தான் இந்த நாட்டை ஆள போகிறோம் என்றெல்லாம் குறிப்பிடக்கூடியவர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியலை. அப்போ தொடர்ந்து இன்றைய விவசாயிகளும் ஏழை மக்களும் தெருக்கோடியில் தான் வாழ்கிறாங்க. ஆனால் பல முதலைகள் அதாவது இன்றைக்கு பல கோடிகளை சாதாரணமாக தள்ளுபடி செய்யக்கூடிய வகையில் இன்றைக்கு ஆட்சி அமைந்து கொண்டிருக்கின்றது என்பது தான் உண்மை. இன்றைக்கு கடன் வாங்கின கோடிக்கணக்கில் வாங்கியவர்கள் எல்லாம், ஆயிரக்கணக்கான கோடிகளை வாங்கியவர்கள் எல்லாம் வெளிநாடுகளில் அவர்களில் வந்து நன்றி சிறப்பாக வாழ்ந்து வருகின்றார்கள். ஆனால் இன்றைக்கு தெருக்கோடியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் உணவும் இல்லாமல் உறைவிடமும் இல்லாமல் எவ்வளவு பேர் தெருவில் வாழ்கிறாங்க. தொடர்ந்து கார்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டுமே நாங்கள் முதலிடம் வகிப்போம், தங்க வியாபாரிகளையும் வைர வியாபாரிகளையும் தான் நான் முதலிடம் காப்பேன் என்பது போலத்தான் ஐயா அவர்களுடைய மோடி அவர்களுடைய ஆட்சி என்பது சிறப்பாக இருக்கு. இப்போ இதற்கெல்லாம் தேசபக்தர்கள் என்ன சொல்ல போகிறாங்க, இல்லை தேசபக்தர்கள் இதற்கு என்னென்ன காரணங்கள் கொடுக்க போகிறாங்கன்றது எமக்கு தெரியலை. ஆனால் பலமுறை இன்றைக்கு இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்களிடமும் பல்வேறு விதமான கேள்விகள் எழுப்பப்பட்ட போது கூட பாராளுமன்றத்தில் இதை பற்றி எந்த விதமான பதிலையும் கொடுக்கல. தொடர்ந்து என்னை எதுக்கு தான் இவங்க ஆட்சி புரிகிறாங்க, இன்னும் என்னென்ன கொடுமைகள் நடக்க போகுது, இன்னும் என்னென்னலாம் செஞ்சு தெருவில் நிற்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் இருந்தாலும் தொடர்ந்து இந்த அரசினுடைய அடாவடித்தனங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு வரைமுறையே இல்லாமல் போச்சு. தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லை, தட்டி கேட்கின்ற எதிர்கட்சிகள் கூட இன்றைக்கு இல்லை, அந்த நிலைகள் தான் இருக்குது. தொடர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தேசபக்தர்கள் நாங்கள் தான் தேசத்தை காக்க போகிறோம், தேசத்தை காக்க போகிறோம்னு சொல்லக்கூடிய நீங்கள்லாம் தயவு செய்து இந்த தேசத்தை ஆள்வதற்கு கூட நீங்கள் அருகதை அற்றவர்கள் என்பது தான் உண்மை. இன்றைக்கி 3000 கிலோமீட்டர் நடந்து வந்து இன்றைக்கு எத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்க, 30 பேருக்கு மேலே செத்து போயிருக்காங்க. தொடர்ந்து இன்றைக்கு வாழக்கூடிய மக்கள் தொடர்ந்து உணவு இல்லாமல் உறைவிடம் இல்லாமல் எத்தனை பேர் தெருவில் பிச்சைக்காரர்களாகவும் பைத்தியக்காரர்களாகவும் இன்றைக்கு கூட கொரோனாவினுடைய இந்த ஊரடங்கு காலகட்டங்களிலையும் கூட எத்தனை பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது போன்ற வாழக்கூடிய மக்களுக்கு இந்த அரசு எதையுமே செய்ததில்லை. தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கு கூட வெறும் 566 கோடியை கொடுத்து விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக எங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மத்திய அரசு, இப்போ மாநிலங்களுக்கெல்லாம் தொடர்ந்து நிதி கொடுக்க கூட வழி இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த மத்திய அரசு தொடர்ந்து இதை ஏன் இப்போதைக்கு இந்த கடனை எல்லாம் தள்ளுபடி செய்துள்ளது என்கின்ற ஒரு கேள்விகளும் தொடர்ந்து உங்களில் ஒருவனாக எனக்கும் இருந்து தான் கொண்டு இருக்கின்றது. தொடர்ந்து இது போன்ற ஆட்சிகள் நீடித்து கொண்டு தான் இருக்குது. இது போன்ற ஆட்சிகளுக்கு தான் உங்களுடைய
உங்களுடைய வாக்குகளும் இருக்கு என்பதை நினைக்கின்ற பொழுது மனம் மிகுந்த வேதனை அடைகின்றது. தொடர்ந்து உதாரணத்திற்கு ஒரே ஒன்று சொல்லணும்னா, இன்றைக்கு வல்லரசு நாடுகளில் நாடாக ஒரு நாடாக விளங்குது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர் ஒரே ஒரு முறை இன்றைக்கு இங்கிருந்து அரபு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பிரதமருக்கு அந்த நாடே கடுமையான கண்டனம் தெரிவித்தது. அந்த நாடு என்ன சொன்னுச்சுன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களோட காசை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து அரபு நாடுகளுக்கு நீங்கள் விமானம் மூலம் பயணித்து அங்கே போய் நீங்கள் போய் உங்களுடைய வெக்கேஷனை நீங்கள் கொண்டாடிட்டு வர்றீங்க. இதை நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்க மாட்டோம். நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் இல்லை 20 நாள் நீங்கள் போய் வெக்கேஷன் போனீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸை யார் திறந்து வச்சுருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விகளையும் பலரும் எழுப்பினாங்க. இது ஒரு மிகச்சிறந்த ஒரு வல்லரசு நாட்டில் எழுப்பப்பட்ட ஒரு கேள்வி தான். ஒரே ஒரு முறை அரபு நாடுகளுக்கு போயிட்டு வந்ததுக்கு இப்படின்னா, தினந்தோறும் இன்றைக்கி கொரோனா காலகட்டங்கள்ன்றதுனால தான் எங்கள் ஐயா மோடி அவர்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறாரு. அப்படி இல்லைன்னா, கொரோனா மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி அவர் உலகம் முழுவதும் சுற்றி கொண்டு இருப்பார். அப்போ இவரை கேள்வி கேட்பது யார்? இப்போ இவருடைய அலுவலகத்தில் யார் இருப்பா? இவருடைய அட்மின் யார்? தொடர்ந்து விதமான பல்வேறு விதமான கேள்விகளையும் நாம் எழுப்புகின்றோம். ஆகவே நாம் பார்க்கின்ற பொழுது இது ஏழைகளுக்கான அரசும் அல்ல. இது தொடர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பண முதலைகளுக்கு தான், தொடர்ந்து கார்பரேட் முதலாளிகளுக்கும் தான் இந்த அரசு செயல்படுவது என்பது இதிலிருந்து 100% நிறுவனமாகின்றது என்பது உண்மை. தொடர்ந்து விழித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்கு விழிப்புணர்வு தேவை. நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழர்.